சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் பிரம்மகீதை 11வது அத்தியாயம் 22வது ஸ்லோகம் கடோபனிஷத் விவரணம் நடந்துட்டு மனப்பிரகிரகவான் நரகோன பரமாத்மனோதி தத் விஷ்ணோ பரமம் பதம் விஞ்ஞான சாரதி விஞ்ஞானம்னா புத்தி. இந்த புத்தியானது நல்ல சாரதியாக அமைஞ்சிருந்ததையானால் அவன் வந்து விஞ்ஞான சாரதி அப்படின்னு விஞ்ஞானம் சாரதி விஞ்ஞான சாரதி நரகா. எந்த ஒரு மனிதன் நல்ல புத்தியை கொண்டவனாக இருக்கணும். அதே சமயத்தில் மனப்பிரகிரகவான் மனசுங்கிற அந்த கடிவாளம் இருக்கே அதை கொண்டவனாக இருக்கணும். கடிவாளம் சொன்னா மனசு இவனுக்கு அடங்கி இருக்கும்படியாக இவன் சொன்னபடி கேட்கும்படியான மனசை உள்ளவனாக இருக்கணும். இப்படி இருக்கிற நரகா பாரமாத்மோதி இவன் இந்த ரசத்தை வச்சுட்டு போனானேயானால் உள் சேர வேண்டிய அதாவது அந்த மார்க்கத்துக்கு அக்கறை பாரம்னு சொன்னா எதுவரை இவன் போகணும்னு ஒரு லட்சியம் வச்சிருக்கானோ அந்த லட்சியம் தான் பாரம். இந்த அத்வா மார்க்கத்திற்கு அடுத்த பாரத்தை அடைவான். அந்த பாரங்கிறது என்னது இவனுடைய லட்சியம் விஷ்ணோ பரமம் பதம் அது விஷ்ணு விஷ்ணுவுடைய பரம பதம் அப்படின்னு சொல்லப்படும். விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்னு சொன்னா விஷ்ணுங்கிற சப்தத்துக்கு இங்கே பரமாத்மான எல்லா இடத்தையும் வியாபிக்கின்றிருக்கக்கூடிய பரமாத்மா ஸ்வரூபம். அந்த பரமாத்மாவுடைய பதம்ங்கிறது பாதம்ங்கிற அர்த்தமில்லையே ஸ்தானங்கிற அர்த்தமில்லையே. இந்த இடத்துல பதம்ங்கிறது அவருடைய உண்மையான ஸ்வரூபம். இவருடைய புத்தி சரியா இருந்தது மனசு சரியா இருந்தது. மனசுங்கிறது விஷயங்கள்ல அலப்பாயன முக்கிய ஸ்திரமா இருக்கு அப்படின்னு சொன்னா இப்பேற்பட்டவன் அந்த மார்க்கத்துல செலுத்தணும். சிரவண மன்னனாதி கிழிங்கிற அந்த மார்க்கம் இருக்கு அந்த மார்க்கத்துல தன்னுடைய புத்தியையும் மனசையும் செலுத்தி அந்த அது மூலமாக பரமாத்மாவுடைய தத்துவத்தை அடைகிறான். தத்துவத்தை அடையிறதுன்னு சொன்னா தத்துவசாட்சாத்காரம் அடையிறது அதுதான் பதம் எத் பரமம் விஷ்ணு சதைவ அகில தேவினாம் பதம் பரமம் அத்வைதம் சிவா சம்ப விக்கிரகா. விஷ்ணுடைய பரமம் பதம் அப்படின்னு சொல்லப்பட்டதே விஷ்ணோ பரமம் பதம் எது சொல்லப்பட்டதோ இது விஷ்ணுடைய பரம பதம் மாத்திரமில்லை அகில தேவினாம் பரமம் எல்லா தேதிகள் எல்லா ஜீவாத்மாக்கள் தேதிகள்னா ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருக்கும் இதுதான் பரம பரம பலம்னா உண்மையான ஸ்வரூபம் தத்துவம் வாஸ்தவமான ஸ்வரூபம். விஷ்ணுவுக்கு எது உண்மையான ஸ்வரூபமோ அது விஷ்ணுவுக்கு மாத்திரம் இல்லாமல் அத்தனை ஜீவர்களுக்கும் வாஸ்தவமான ஸ்வரூபமாக இருக்கும். ஜீவன்கிற ரூபம் எது தெரியிறதோ அது உண்மையான ரூபம் இல்லை உபாதி கடந்து அதனால தெரியக்கூடிய ரூபம் அதனால அது அவுபாதிக ரூபம் அதுக்கு பரமம் பதம் பேரு கிடையாது. பரமம் பதம் அப்படின்னு சொன்னா நிஜமான ஸ்வரூபம் நிஜஸ்வரூபம் விஷ்ணுவுக்கும் சரி மற்ற ஜீவாத்மாவுக்கும் சரி எல்லாருக்கும் ஒரே ஸ்வரூபம் தான் பேரமே கிடையாது. அதான் சொல்றா பரமம் பரமம் விஷ்ணு பதம் பரமம் விஷ்ணு சதேவ அகில தேசினாம் பதம் பரமம் அத்வைதம் அது அத்வைத பருவமாக இருக்கு ரெண்டாவது கிடையாது. இதுக்கு ஒரு பருவம் பதம் அதுக்கு ஒரு பருவம் ஒழுங்கு கிடையாது ஒரே பருவம் தான் எல்லாத்தையும் சேர்க்கும். அதனால அத்வைதம் சிவஹா சாம்ப விக்கிரகா அதுதான் இந்த சாம்ப பரமேஸ்வர ஸ்வரூபமாக நமக்கு தெரியும் அந்த ரூபத்தில் இருக்கு.
பிரதேசானாம் அன்னேஷாம் அபி தேகினாம் ரூபே சாந்தம் மகாதேவம் கிங்கரே பரமம் பதம் ருத்ரனாகட்டம் விஷ்ணுவாகட்டம் பிரம்மாவாகட்டம் பிரஜாபதி பிரஜாபதி என்று பிரம்மா பிரதேசான் போடுறது மற்ற தேவர்களாகட்டும் எல்லாருக்குமே சாம்ப பரமேஸ்வரனை விட்டா வேற யாரு பரமபதமாக இருக்க முடியும். சாம்பம் மகாதேவம் பிரவே பரமம் பண்ணும். அதனால இதுதான் இந்த பரமபதம். சாம்ப பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் தான் பரமபதம். நீதியேற்ற பராசியர்த்தாக அவற்றை நிறைத்த பரம் மனஹா மனதுக்கு பரா புத்தி ஆத்மா மகான் பரக மகதப்பரம் அவ்யர்த்தம் அவ்யர்த்தா புருஷ்பரக புருஷான் பரம் கிஞ்சித் சாகாஷ்டா சா பராஜகி பரமபதம்னு ஒண்ணு சொன்னார்கள். இந்த பரமபதம்ங்கிறது ஏ பரமம் அப்படின்னு சொல்லணும். இந்த சுரூபத்தை பரமம் அபீஷனுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அது மேல சொல்லணும். அதை சொல்றதுக்காக அது ஏன் எப்படி பரமமாக்கு அப்படின்னு வியாபகத்துக்கெல்லாம் வியாபகமாகவும் ஆத்மாவுக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கக்கூடியதாக இருக்கு. அதனாலதான் அது பரமும் பரமும் இருக்குமேல இன்னொரு பிரச்சனை கிடையாது. அதை காண்பிக்கிறதுக்காக இது எல்லாத்துக்கும் பிரச்சனை எப்படி சொல்றது அதுக்காக வருகிற ஒரு ஒவ்வொரு குணத்துக்கு ஒவ்வொரு பூதத்திலேயும் நமக்கு ஒவ்வொரு இந்திரியங்கள் வந்திருக்கு, மனசு வேற இருக்கு. இந்திரியமே சரி, பஞ்ச ஞானேந்திரியங்களை வாங்கி விடுவோம். ஒவ்வொரு பூத காரியமாக அது இருக்கு. இந்த இந்திரியங்களை காட்டிலும் இந்திரியங்களால எந்த விஷயங்கள் கிரகிக்கப்படுறதோ அதை இந்திரிய விஷயங்கள் சொல்லும் அர்த்தம் இந்திரியார்த்தம். அந்த அர்த்தங்கள் இந்திரியங்களை விட பரமா பரம்னா இந்த இதை விட அது சூக்ஷ்மம், இதை விட வியாபகம், இதை விட பெரிய அப்படின்னு அர்த்தம். அது எப்படி இப்படி சொல்லலாம்? இந்திரியம் பெரிசா விஷயம் பெரிசா? நமக்கு பார்த்தா விஷயம் ஏதோ பெரிசாவும் இந்திரியத்தினது அவருக்கு அமணியும் இந்திரியம் இருந்தா இருக்கு. சாதாரணமாக சில பேர் செய்வாங்க இந்திய சின்னதுங்கிறது என்ன செய்வான்னா கண்ணை சுண்டா இருக்கு, ஆனா இந்த கண்ணால பார்க்கக்கூடிய உலகம் ரொம்ப பெருசா இருக்கு. அப்ப விஷயம் பெரியா இருக்கு, கண்ணு சின்னதா இருக்கு. இத பாக்குறது இந்தியங்களை விட விஷயம் பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரியான பெருசேங்கிறது இங்க ஒரு விஷயம் இல்லையே. மூலமா பார்க்கக்கூடிய மகத்துவம் வியாபகத்தும் இல்லை. எது பாஷ்யத்துல எல்லாம் போட்டிருக்கான்னு கேட்டா இந்த இந்திரியங்களே எந்த விஷயத்தை கிரகிக்கிறதோ அந்த விஷயங்கள் தான் இந்த இந்திரியத்துக்கே காரணமாக இருக்கான். இந்திரியங்கள் தன்னை கிரகிக்கிறதுக்காக ஒரு சாதனங்களாக வந்ததே அது எப்படி இருந்தது? விஷயங்கள் தான் அந்த இந்திரியத்தை உறுதி கொடுத்துருக்கு. இந்திரியத்தால ஒரு கூட்டத்தை கிரகிக்க முடியறது இல்லையா? இப்போ சைதகம் அப்படின்னு சொன்னா இந்த கண்ணு கண் இருக்கு, சத்துடன் இதனால சேதத்தை நம்ம பார்க்கிறோமோ அந்த தேஜத்தினாலே உண்டானதுதான் இந்த கண்ணுங்கிற இந்திரியம். அதே மாதிரி குணம் கந்தம். இந்த கந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கிராணேந்திரியம் இருக்கு, இது பார்க்கணும். இந்த கிராணேந்திரியம் எந்த ஒரு குணத்தால ஏற்பட்டிருக்கு, இந்த எந்த குணத்தை கிரகிக்கிறதோ அந்த குணத்தை கொண்ட புத்தியாலே உண்டானதுதான் இந்த இந்திரியம். அப்படி பார்த்திருக்கே இந்திரியத்தினாலே கிரகிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த இந்திரியங்களுக்கு காரணமாக இருந்து தமிழ் தெரியும். அதை வச்சுதான் சூக்ஷ்மத்தும் வியாபகத்தும் பிரச்சிருக்க முடியும். காரணம் எப்பவுமே காரியத்தை காட்டிலும் சூக்ஷ்மம். பானையை விட பானைக்கு உபாதான காரணமாக இருக்கக்கூடிய மண்ணுங்கிறது சூக்ஷ்மமாகவும் வியாபகமாகவும் பிரத்யக்ஷமாகவும் இருக்கும். அந்த மாதிரி இந்த போனோம் சொல்லுங்க இந்திரியர்த்தேஷ்ட பரம் மனஹா. இந்த மனசு மனசு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது இது இது அதை விட அர்த்தங்களை விட பெருசா இருக்கு.
அர்த்தங்கள் மாத்திரம் இல்லை, இந்திரியங்கள் அர்த்தங்கள் ரெண்டையும் கேட்டா அது மேல இருக்கு, அதை விட போயிட்டா இருக்கு. அது ஏன் போயிட்டா இருக்கு பரமாறுது அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் இல்லாமலே அது எல்லாம் பண்ணி கொடுக்கும். அதுவே இந்திரியமாகவும் அதுவே விஷயங்களாகவும் மாறி அந்த மனசிற்கு சொப்பனத்தில் பண்ணக்கூடிய வேலை அபாரமான வேலை. அந்த எல்லாம் பண்ணி காமிச்சுடுறது இந்திரியமும் இல்லை விஷயமும் இல்லை ஒண்ணும் இல்லை. ஆனா நட்சத்திர ரசாக ரசயோகாக நான் பஞ்சானோகவந்தி ஆனா கண்ண மொழியில் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த மனசு பெரிய காய்ச்சி கொடுத்து செய்யற வேலை, அந்த விஷயம் செய்யற வேலை எல்லா வேலையும் சேர்த்து சாமி பண்ணி கொடுத்தாச்சு. அதனால மனசு ரொம்ப போயிட்டு மனசத்து வரா புத்திக்கு மனசுக்கும் மேல இந்த புத்தியானது மேல இருக்கிறது ஆத்மா மகான் பரஹா மகான் ஆத்மா அப்படின்னு மகான் ஆத்மா அப்படிங்கிறது ஆச்சாரம் எப்படி பண்ணியிருக்காங்க. இந்த புத்தி அமர்த்தி இரண்டி கர்மா புத்தி நமக்கெல்லாம் ஒவ்வொரு புத்தி எல்லா புத்தியும் சேர்த்து சமர்த்தி இரண்டி கர்மிக்கு உருவாக்கி அதை வாங்கிக்க வேண்டியது ஆத்மா மகான். அதுக்கு மேல என்னன்னா மகதஸ்பரம் அவ்வேக்கம். இந்த அவ்வேக்கம் தான் பிரகிருதி மூல பிரகிருதி மாயின்னு சொல்லுவோம். அதுக்கே அப்படி வாங்கிக்கலாம். அதை தாண்டினா புருஷஸ்பரா அவ்வேக்தா புருஷஸ்பரா புருஷன ஆத்மா ஆத்மா. இந்த ஆத்மாவில உபாதியாக சேரணும்னா இந்த மாயின்னு சொன்னோம் இதே உபாதியாக வச்சு சேர்த்தோம்னா பரமேஸ்வரன் பேர் வந்து அந்த ஆத்மாவிலே அதுக்கு கீழ்பட்ட ஏதாவது புத்தி இந்த மகான் ஆத்மான்னு சொன்ன புத்தி புத்தி உணர்ச்சியோ எட்டி புத்தியோ மனசோ இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு கேட்டோம்னா அதே ஆத்மா ஜீவாத்மாவாக அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மா அதாவது ஜீவாத்மா பரமாத்மாங்கிற பேரு இல்லாமல் வெறும் ஆத்மா எல்லாத்துக்கு அதுக்கு மேல என்ன இருக்குன்னா தாதாஷ்டா தா பராகதி அதோட நின்று போச்சு. அதுக்கு மேலேயும் கிடையாது இதுதான் எல்லாத்துக்குமே. அதுதான் இந்த விஷ்ணோபரம் பதி விஷ்ணோபரம் பதமும் சொல்லப்பட்டது. இது ஏதோ விசாரிச்சுன்னா இந்த உபாதிகள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தா விஷ்ணோபரம் பதங்கிறது ஒன்னேதான் ஆகாஷ்டாதி குருஷோ நாம சம்பூர்ண சிவசத்யாதி லட்சணா சாம்பமூர்த்தி கரோ நான்யா ருத்ரோ விஷ்ணு ரஜோ தேவ. இந்த புருஷா புருஷான் நபரன் சொல்லி சாகாஷ்டா சா பராகதின்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை புருஷா புருஷான் சொல்லுது வெறும் ஆத்மானு சொல்லுது காண்பிக்கிற சம்பூர்ணா எல்லாத்தையும் நிறைந்து இருக்கக்கூடிய சிவகா சத்யாதி லட்சணா சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சிவஸ்வரூபம் தான் புருஷன். சாம்பமூர்த்தி ஹரஹா இந்த மாதிரி நிறுவனத்தே சாம்பமூர்த்தி மகாத்மே அவர் தான் இந்த ஆத்மஸ்வரூபம். அவர் அந்த வருஷம் வேறு யாரும் இல்லை. நான்யோ ருத்ரோ விஷ்ணு ரஜோ தேவா இந்த திரிமூர்த்தியில ஒண்ணு இல்லை. ருத்ரனோ விஷ்ணுவோ அழகான பிரம்மாவோ இது ஆத்மாவின் மறைஞ்சிருக்க அதனாலதான் தெரியல என்ன பிரகாசத்தே பிரகாசத்தான் இருக்கு நமக்கு பார்க்க தெரியல ஆவரணத்துல இருக்கு ஆவரணத்தோட அதனால தெரியல. அப்ப எப்படி தெரியும் நல்லா திருத்தினா அந்த சூக்ஷதிருஷியாக அந்த அதிகாரி இருந்தானே ஆனால் அவன் தன்னுடைய துக்கமான புத்தியை வச்சு மனசி பிராஜ்ஞான ஆத்மனி மகத்யாத்மனி விஜயானம்
எப்பேற்பட்டதுன்னு கேட்டா பரம ஆனந்த ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம்.
சுகத்துக்காக அலையக்கூடிய நம்ம மனசு புத்தி மனசானது பக்கத்திலே இவ்வளவு பெரிய ஒரு ஆனந்தம் இருக்கும்போது அதை விட்டுக்கிட்டே வெளியில ஆனந்தத்தை தெரிந்து அலையணும் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். இங்கே ரொம்ப பெரிய ஆனந்தா இருக்கும்போது அதை விட்டுட்டு வெளியில போய் இருக்காதுன்னு கேட்டா கடைசியில் ஏதோ சௌக்கியத்துக்காக அங்கன்னு சொல்றாங்க. அப்போ வெளியில போய் தேடத்துல என்ன இருக்கு, இருக்கா பக்கத்துல இருக்கிறத விட்டு வெளியில போய் ஆனந்தத்தை கலந்துட்டு அது சொல்கமா கொஞ்சம் ஒண்ணு ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு வரல நாள் முடிச்சு ஏன் அப்படி பண்றது அப்படின்னு கேட்டா அது வெளியே அப்படிதான் இருக்குங்கிற பராணி ஹானி எதிரன் மகேஷா. இந்த இந்திரியங்களுக்கெல்லாம் ஒரு தண்டனை மாதிரி குடுத்துட்டார் சுவாமி, ஒரு சுருஷ்டி பண்றதுக்கே நீ இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு தண்டனை கொடுத்தார். அதாவது அந்த கம்னா இந்திரியங்கள் ஹானி இந்திரியங்கள் எல்லாமே வெளியில பார்க்கக்கூடிய சுட்டு பண்ணிட்டு ஆ உள்ள இருக்கிறது தெரியல, பெரிய மகத்தான ஒரு சுகம் உள்ள இருக்குங்கிறது தெரியல, அதனால வெளியில போய் பார்த்து எங்கேயாவது சுகம் கிடைக்கிறதுனால அலைய முடியாது. ஒருத்தன்ஸ்ராணாம் அவன் பிரத்யேகாத்மாவை பார்ப்பான். எப்படி அவன் வெளியிலேந்து விஷயத்திலேந்து வெளியில எடுத்துவான், வெளி விஷயத்திலேந்து தன்னுடைய இந்திரியங்களையும் மனத்தையும் முடித்து உள்ள கொண்டு வருவான். உள்ள கொண்டு வந்துட்டானே ஆனால் அவருக்கு அமிர்தத்துவம் இத்தன் அமிர்தத்துவம் வேணுங்கிறதுக்காக இப்ப செஞ்சானே ஆனால் அவன் தான் அந்த பிரத்யேகாத்மஸ்வரூபத்தை உண்மையாக சாட்சாத்திருக்கிறது. வேற யாருனாலும் முடியாது பராஞ்சகான் இருக்கு பராட்டகான் இருக்கணும் பராத காமா அனுயந்தி பாலாக பாசம் வேதியந்தி மோகா அகீராக அமிர்தத்தம் விதித்வா ரூம் தத்துவம் யாந்தி காமன் ரசத்தாக பாலாக குழந்தைகள் குழந்தை புத்தி உள்ளவா அப்படின்னா நல்ல விவேகம் இல்லாதவர்கள் வயசுல பெரியவாளா இருக்கலாம் ஆனா பாலாக நீங்க சொல்லப்பட்ட குழந்தைத்தரமான புத்தி தான் இருக்கு, ஒரு பரிணத்தமான நல்ல விவேகம்ங்கிறது வரலைங்கிற காரணத்தினால அவளை பாலாகனு சொல்லிருக்க. அவ என்ன பண்றாளா, வெளியில இருக்கக்கூடிய காம ஆசப்பட்ட விஷயங்கள் இருக்கு அந்த விஷயங்களை அனுசரித்து கொள்றாள். அது கிடைச்சா போதும், அதுக்கு உள்ள அது கிடைச்சிட்டு உண்டான வழிய பார்த்தா போதும் அப்படின்ட்டு அந்த அதுக்கு பின்னாடி சொல்றான். போய் எங்க மாட்டிக்கிறான்னு கேட்டா மிருத்யோபாசம். அப்ப மிருத்தி ஒரு வலைய போட்டு ஒரு பாசத்தை போட்டு கொடுத்து விடுறது இல்லையா, அப்படி போடுறவாளுக்கு மரணத்தை கொடுத்துடுறது. அப்போ இவா இந்த மாதிரி தானே போய் முக்தியுடைய பாசத்துல விழுந்துட்டான். அதுக்கு காரணம் தான் காரணம். ஆக இப்படி ஆகாம இருக்கணும்னா என்ன பண்ணணும், அசதீராக நல்ல புத்திசாரிகள் நிர்வகிக்கிறது இருக்காளே அவ வந்து அமிர்தத்துவம் நிதித்வா வெறும் அமிர்தம் அது எப்படி கிடைக்குங்கிறத தெரிஞ்சு ஆத்மஸ்வரூபம் தான் அமிர்தம் அது அது தெரிஞ்சுட்டா போதும் அப்படின்னு தெரிஞ்சவா ரூபம் தத்துவம் யானை அவ வந்து கிருஷ்ணம் பரமபதம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ரூபம் அழியாத ஒரு தத்துவத்தை அடைகிறார்கள். அவ வந்து காமை அசத்தாக காமங்கள் அவளை தொடரில் கட்டல பாக்கிய விஷயமான காமனைகள் அவளை கட்டுப்படுத்தாததுனாலே இவா வந்து அந்த தத்துவத்தை சாட்சாத்காரிக்க முடிகிறது. பத்துவம் பரமம் பரமே சொன்னதை அடைந்திருக்கிறாங்க. ஏன ரூபான் ரசான் கந்தான் சப்தான் ஸ்பர்ஷான் மணிப்பான் ஏதே நீங்கள் இவற்ற வைசிஷ்யத்தை இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத கொஞ்சம் விவேச்சனம் பண்ணி காண்பிக்கிறார். ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிற முறை பாருங்க, நமக்கு ரூம
ரூபம் தெரியுது. எந்த இந்திரியத்தால் தெரியுது? அண்ணாலு தெரியுது. ரசம் ருச்சி தெரியுது, நாட்டால தெரியுது. கந்தம் மூக்கால தெரியுது. ஸ்பர்ஷம் சுதந்திரத்துல மேலப்பட்டா தெரியுது. சப்தம் காதால கேட்கறது. எத்தனையோ சௌக்கியங்கள் தான் தெரிகிறது. இதனால தெரியுது, அதனால தெரியுதுன்னு சொல்றோமே, எதனால தெரியறதோ அதற்கு தெரியவே தெரியாது. கண்ணால தெரியுது, ஆனா கண்ணுக்கு இது தெரியாது. கண்ணுக்கு தெரியுமா? இல்ல நாக்குக்கு தெரியுமானா? நாக்கு தெரியாது. நாக்கால எனக்கு தெரியும். நாக்கு யாருக்கோ, யாருடையதோ அவருக்கு தெரியும். அந்த ஜீவனுக்கு தான் தெரியுமே தவிர சாஸ்திரத்துக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது. அப்போ அது எப்படி சாஸ்திரம் சொல்றது அப்படின்னு கேட்டா, ஏதேது யுகவிதானாகி அந்த சாதனத்துக்கு சாதனமாக கூட இருந்துட்டு இந்த சைத்தன்யத்தை வச்சுதான் தெரிஞ்சுட்டான். சைத்தன்யங்கிறது ஆத்மஸ்வரூபம் தானே. தன்னுடைய சொரூபமான சைத்தன்யத்தை வச்சுதான் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறானே தவிர, ஜடமான இந்திரியங்கள் சும்மா சோழப்படுவது சாதனம் பண்றது நாய் மண்டலம் தான். தேவைப்படும் முடியா சாமி கட்டிருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இது எல்லாத்தையும் அவன் எதை வச்சு தெரிஞ்சுக்கிறான்? ஏதே இணைந்து ஏதோ இந்திரியங்களை வச்சு பார்க்கல. இந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு, இந்த ஆத்மஸ்வரூபத்தை வச்சுதான் பார்க்கிறான். அதை தெரிஞ்சு கொண்டானே, ஆனால் அப்புறம் தெரிஞ்சுக்கிறது ஒண்ணு பாக்கி மற்றபடி விஷயத்தே. அதுக்கப்புறம் இங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பாக்கி ஒண்ணும் இருக்காது. எதனால இவாத பாக்குறானோ அந்த சொரூபத்தை தெரிஞ்சுக்கிட்டானால் அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல எதுவும் பார்க்க பாக்கி இருக்காது. மகாபிரபு அப்போ பரமேஸ்வரன் தெரியுறாரா? ஆமா தெரியுறாரு. எங்க வீட்டுக்கு அப்படி வேற மாதிரி ரூபத்துல தெரியும்.
சுரூபத்துல அஜானம் மறைக்கிறது. நகாதிக மகா பிரபு மிகா உத்திரம் தத்துவம் சத்யேகம் ந தத்துவ அபரம் மிருத்யோத்தம் மிருத்துமா சொல்லப்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு. இந்த தேகத்திலையும் அதேதான் இருக்கு. சொன்னா இந்த தேகத்துல ஜீவனாக தெரியுது. அமுத்திர அப்படின்னு சொன்னா ஜெகத்துக்கு காரணம் பரமேஸ்வரன் சொல்றோம்னு அங்கெல்ல இருக்கேன்னு கேட்டா அந்த மாயை வருகிறா இதேதான் நீ. அங்க வேற ஆத்மா இருக்குன்னு இல்லை, ஈஸ்வரனுக்கு ஆத்மா இருக்கு, அந்த ஆத்மா வேற இது வேற இல்லை, ஒரே ஆத்மா தான். ஒரு உபாதியோட ஈஸ்வரங்கிற பேர்ல இருக்கு, இன்னொரு உபாதியோட ஜீவாத்மாங்கிற பேர்ல இருக்கு. அதனால மிக இருக்கிறதும் அங்க இருக்கிறதும் ஒரே தத்துவம் தான். அதுக்குதான் சதைவ சோமேதம்ங்கிற அதிசாஸ்திர பேர் கொடுத்துருக்கு. ஏகம் சதகாபரம், அந்த ஏக்கமான வஸ்துவத்தாட்டின் பேரானது ஒன்றுமே கிடையாது. அதனால தான் அது அதி இப்படி இல்லாத வேதத்தை ஒரு வார்த்தானேன் பிரபஞ்சத்தில். ஓ அவர் வேறாச்சே, நான் வேறாச்சே அப்படின்னு அவரை காட்டிலும் தன்னை வேறாகவும் தன்னை காட்டிலும் அவரை வேறாகவும் இவன் ஏமாந்து போறான். அப்படி பார்த்துன்னா ஏமாந்துட்டே இருக்க வேண்டியதுதான். இவனுக்கு மரணம் விழாது விலகாது, மறுபடியும் புனரபிணம் புனரபி மரணம்னு வந்துட்டே இருக்கும். மோசத்து வரக்கூடிய மோசம் 37 ஸ்லோகம் ஆயிடுச்சு மைதோட வச்சு.